வணக்கம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். வெளிநாட்டு வியாபார நிலவரங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சந்திக்கிறது 91வது சாப்டர். இந்த சாப்டரில் உள்நாட்டு வியாபாரத்துக்கும் வெளிநாட்டு வியாபாரத்துக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி பேசலாம்னு முந்தையே சொல்லியிருந்தேன். இப்போ அந்த விவரங்களை இப்போ பேசுகிறோம். நம்ம நாட்டில் ஏற்றுமதி வியாபாரத்தில் ஒரு புதிய திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதலே பேசியிருக்கோம். அதாவது இதுவரைக்கும் இந்திய வரலாறில் அரசாங்கம் ஏற்றுமதிக்கேன்னு இலக்கு நிர்ணயம் பண்ணி ஒரு வருஷம் கூட அடைஞ்சது கிடையாது. முதல் முறையாக இந்திய வரலாறிலேயே முதல் முறையாக போன வருஷத்துக்கு 1/4/2021 31/3/2022 வரைக்கும் 400 பில்லியன் டாலர் பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் இலக்கு நிர்ணயம் பண்ணியிருந்தது அரசாங்கம். ஆனால் உண்மையில் 418 பில்லியன் டாலர் ரீச் ஆகியிருக்கு. அதனால் ஒரு புதிய திருப்புமுனை இந்திய வரலாறில் ஏற்றுமதி வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஆதாரம். அது மட்டுமல்ல, பொதுவாகவே ஒரு வருஷத்தில் ஏப்ரலில் தொடங்கி மார்ச்சில் முடிகிற வருஷத்தில் எந்த வருஷத்துலேயுமே மார்ச் மாதத்தில் தான் ரொம்ப தீவிரமாக எல்லாருமே செயல்படுவாங்க. அது இயற்கையாக. ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ச்சை முடிஞ்சு ஏப்ரல் அடுத்த வருஷம் தொடங்கியும் கூட, அந்த அடுத்த வருஷம் தொடங்கி இப்போ ஏப்ரல் போய்கிட்டு இருக்கு, இன்றைக்கு தேதி வந்து 26. இதில் முதல் ஃபோர்ட் நைட் இருக்கு இல்லையா, 1/4/2022 15/4/2022 வரைக்கும் உண்டான முதல் ஃபோர்ட் நைட்லேயே மிகப்பெரிய சாதனையை இந்திய அரசாங்கம் ஏற்றுமதியின் மூலமாக அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்குங்கிறது செய்திகள் மூலமாக நம்ம தெரிய வருது. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்துக்கு அதாவது 1/4/2022 31/3/2023 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நடப்பு ஆண்டில் ஏற்றுமதி வியாபாரத்துக்கு அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இலக்கு நிர்ணயம் பண்ணி அறிவிக்கலை. ஆனால் அரசு தரப்பில் பலவிதமான தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தகவல்களின்படி பார்க்கும்போது ஏற்றுமதிக்கு 500 பில்லியனும் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு 300 பில்லியனும் ஆக மொத்த ரெண்டும் சேர்ந்து 800 பில்லியன் இந்த வருஷத்தில் ரீச் ஆகணும்ன்ட்டு இலக்கு நிர்ணயம் செய்யப்படலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னால் டெக்ஸ்டைல் ஸ்டேட் மினிஸ்டர் திருமதி தர்சனா ஜர்தோஷ் அவங்க கூட இதே கருத்தை அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் வந்து ஏற்றுமதி வியாபாரத்தில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வருங்காலத்தில் எதிர்பார்க்கலாம்ங்கிறது இது மாதிரி தகவல்கள் மூலமாக தெரியுது. இப்போது உள்நாட்டு வியாபாரத்துக்கும் வெளிநாட்டு வியாபாரத்துக்கும் நிறைய கடல் அளவு வேறுபாடுகள் இருக்குதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டதானே தவிர வேறு எதுவும் புஸ்தகத்தை படித்ததோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதில் சில முக்கியமான விஷயங்களை இந்த எபிசோடு மூலமாக நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல உள்நாட்டு வியாபாரங்கிறது வேறு, வெளிநாட்டு வியாபாரம் வேறு வேறு அப்படிங்கிற வேறுபாட்டை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் காலேஜில் படிச்சுட்டு நேராக அரசாங்க உத்தியோகத்தில் போய் வேலையில் சேர்ந்தேன். என் கூட ஒருத்தர் இன்னொருத்தர் வேலையில் வந்து சேர்ந்தார். நான் வேலை எந்த விதமான முன் அனுபவம் இல்லாமல் வேலையில் போய் சேர்றேன். அவர் வந்து சில ஆண்டுகள் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு அந்த பேங்க் வேலையை விட்டுட்டு அரசாங்க வேலையில் வந்து சேர்றார். எனக்கு வேலை பார்த்த முன் அனுபவம் எதுவுமே கிடையாது. இந்த வேலையில் என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத முறையாக தெரிஞ்சுக்கிட்டு முறையாக செஞ்சுக்கிட்டு வரேன். அவர் வேறு ஒரு வேலையில் வங்கித்துறையில் வேலை பார்த்துட்டு இங்கே வரும்போது மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்களுக்கு ஈடு கொடுத்து அவர் செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமங்களை அவர் சந்தித்தார். அதுபோல் இந்த 26 வருஷம் நான் நடத்தின அந்த ட்ரெயினிங் மூலமாக நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். ஒரு உதாரணத்துக்கு, எங்கள் ட்ரெயினிங் ப்ரோக்ராமில் எல்லா இடத்துலையுமே தென்னிந்தியா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் ட்ரெயினிங் எடுத்தோமோ அங்கெங்கெல்லாம் ட்ரெயினிங் வர்றவங்களில் உள்நாட்டு வியாபாரத்தில் இருந்துக்கிட்டு வெளிநாட்டு வியாபாரத்துக்கு வர்றவங்க ஏற்றுமதி வியாபாரத்துக்கு வர்றவங்களும் பல பேர் வந்தாங்க.
நேரடியாக வியாபார பின்னணி எதுவுமே இல்லாமல் ஏற்றுமதி வியாபாரத்துக்கு வந்தவங்களும் பல பேர் இருக்காங்க. இவங்களை நான் அப்படியே ஸ்டடி பண்ணி பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது, உள்நாட்டு வியாபாரத்தில் இருந்து, உள்நாட்டு வியாபார பின்னணியில் இருந்து வெளிநாட்டு வியாபாரத்துக்கு வந்தவங்க பெரிதாக வெற்றி பெற முடியல. அவங்களால் நேரடியாக வியாபார பின்னணி எதுவுமே இல்லாமல் ஏற்றுமதி வியாபாரத்துக்கு வந்து மிகப்பெரிய சாதனைகள் பண்ணவங்களாம் இருக்காங்க. இது ஏன் எப்படி இருக்குது? உண்மையில் வியாபார பின்னணியிலேருந்து வர்றவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக தானே இருக்கணும், அனுகூலமாக தானே இருக்க முடியும்? இல்லை, உள்நாட்டு வியாபார நிலவரங்கள் வேறு, வெளிநாட்டு வியாபார நிலவரங்கள் வேறு, இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்போது வியாபார பின்னணிகள் வந்திருந்தாலும், வியாபார பின்னணி எதுவுமே இல்லாமல் வந்திருந்தாலும், ரெண்டு பேருக்கும் இந்த துறை, ஏற்றுமதி வியாபாரத்துறைங்கிறது ஒரு புதிய துறை. இதுக்கு தகுந்த மாதிரி போனால் தான் இதில் சாதிக்க முடியுங்கிற உண்மையை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. வெளிநாட்டு வியாபாரங்கிறது முழுக்க 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 நம்முடைய அரசியல் அமைப்பின்படி மத்திய சர்க்கார், சென்ட்ரல் கவர்மெண்டுடைய கட்டுப்பாட்டில் வருது. ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாமே. உள்நாட்டு வியாபாரங்கிறது முழுக்க முழுக்க மாநில சர்க்காருடைய, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் வருது. நான் ஏற்கனவே பல முறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் சேல்ஸ் டேக்ஸில் 15 வருஷம் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. சேல்ஸ் டேக்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ ஜிஎஸ்டி வந்து சுமார் 5 வருஷம் முடிய போகுது, இந்த மேயோட 5 வருஷம் முடியும். ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் கூட, அந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு பின்னாலே ஒரு பெரிய கதையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பேசுகிறக்கு நமக்கு நேரம் இல்லை, இப்போ அவசியமும் இல்லை. இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாலேயும் சரி, ஜிஎஸ்டி வந்ததுக்கு பின்னாலேயும் சரி, இப்போதும் உள்நாட்டு வியாபாரம் மாநில அரசுகளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கே தவிர மத்திய சர்க்கார் கட்டுப்பாட்டில் இல்லை. ஸோ வேறுபாடு ரெண்டு பேர். வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறவங்க ஏற்றுமதி செய்கிறதா இருந்தாலும் இறக்குமதி செய்கிறதா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லைசன்ஸ் வாங்கணும். உள்நாட்டு வியாபாரம் பண்ணுறவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்டேட் ஆக்ஸ் ஆஃபீஸில், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ், டெப்டி கமிஷனர் நிறையா இருக்குது, கமிஷன் சிடிஓஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது. முந்தி இருந்த முறைகள் வேறு, இப்போ உள்ள முறைகள்லாம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸில் போய் ஜிஎஸ்டின் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஜிஎஸ்டின் அப்படிங்கிற லைசன்ஸை வாங்கணும். வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறவங்க ஐஇசி, இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் அப்படிங்கிற லைசன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வாங்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐஇசி கொடுக்குறதுக்கு 2 அலுவலகங்கள் இருக்குது, சென்னையில் ஒன்று இருக்குது, கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது. ஆனால் ஜிஎஸ்டின் வாங்குறதுக்கு ஒரு ஊர்லேயே நிறைய ஆஃபீஸஸ் இருக்கும். இப்போ மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையிலேயே ஒரு 10-15 ஆஃபீஸ் இருக்கும், சென்னை மாதிரி இடங்கள்லாம் நூற்றுக்கணக்கான ஆஃபீஸஸ் இருக்கும், அந்தந்த ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஆஃபீஸ்னு வச்சுருப்பாங்க. உள்நாட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை பல லட்சங்களில் இருக்குது, இந்தியா முழுவதும் பார்த்தா கோடிகளில் இருக்கும். ஆனால் வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை இன்னும் சில லட்சங்கள் கூட தாண்டலை, அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்போ அதனால் அதுக்கு அலுவலகங்கள் வந்து தமிழ்நாட்டிலே 2 இடத்துல தான் இருக்கே தவிர அதுக்கு மேலே இல்லை இப்போ உள்ள நிலவரத்தில். வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறா இருந்தாலும் சரி, இம்போர்ட் பண்ணுறா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரே லைசன்ஸ் தான், ஐஇசிங்கிற லைசன்ஸ். அதை வாங்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி சட்டத்திட்டங்கள் தான், ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான், ஒரே மாதிரி ஃபார்மாலிட்டி தான், பெரும்பாலும் எந்த வேறுபாடும் கிடையாது. மேலே போனால் எக்ஸ்போர்ட்டு, கீழே இறங்கி வந்தால் இம்போர்ட்டுங்கிற மாதிரி தான் அர்த்தம். அது இந்த ஐஇசிங்கிற லைசன்ஸ் வாங்கிட்டு எந்த பொருளை வேணாலும் விற்கலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் விற்கலாம், எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் விற்கலாம், எந்த வேலைக்கு வேணாலும் விற்கலாம். ஒரு சில பொருட்களுக்கு, ஒரு 100-150 பொருட்களுக்கு மட்டும் ஒரு வேறு நடைமுறை வச்சுருக்காங்க, நெகட்டிவ் லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்னு வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். அதுலேயே பல பிரிவுகள்லாம் இருக்குது. இந்த ஐஏசி வாங்கிட்டு எந்த பொருளை விற்க போகிறீங்களோ அந்த பொருளுக்குன்னு ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்குது, 37 கவுன்சில் இப்போது நடைமுறையில் இருக்குது, 38-39 விரைவில் வரணும்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த 37 கவுன்சிலில் நீங்கள் விற்க போகிற, ஏற்றுமதி வியாபாரத்தில் விற்க போகிற பொருளுக்கு எந்த கவுன்சில் சம்மந்தப்பட்டதோ அந்த கவுன்சிலில் நீங்கள் மெம்பராக சேர்ந்து RCMC வாங்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். இது வருஷா வருஷம் ரினியூ பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில
எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் மட்டும் 2 வருஷத்துக்கு ஒரு தரம், 3 வருஷத்துக்கு ஒரு தரம், 5 வருஷத்துக்கு ஒரு தரம்னு வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே அனுவல் மெம்பர்ஷிப் தான் வச்சுருக்காங்க. என்றைக்கு மெம்பராக சேரணுமோ அன்னையிலேருந்து 1 வருஷத்துக்கு. அதையும் கூட இப்போ மாற்றிருக்காங்க. இப்போ இது எதுக்கு இந்த ஆர்சிஎம்சின்னா, ஏற்றுமதி வியாபாரத்தில் ஒருத்தர் புதுசாக நுழையிறான்னு சொன்னால் அவருக்கு தேவையான தகவல்கள், அறிவுரைகள், யோசனைகள், புள்ளிவரங்கள், இறக்குமதியாளர் விலாசங்கள், இதுபோல் பல வகைகளையும் அவங்கள தயார் பண்ணி வெற்றிகரமாக வர்றதுக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி தான் அந்த ஆர்சிஎம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர் சர்டிஃபிகேட். அதுக்கு ஒரு கட்டணம் வச்சுருப்பாங்க, அந்த கட்டணத்தை கட்டி மெம்பராக சேர்ந்து பண்ணணும். அது மட்டுமல்ல, அவங்க வெற்றிகரமாக எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு அரசாங்கம் என்ன விதமான பணச்சலுகைகளோ மற்ற சலுகைகளோ வச்சுருக்கோ அந்த சலுகையெல்லாம் வாங்குறதுக்கு அந்த ஆர்சிஎம்சியை வச்சு தான் கிளைம் பண்ணி வாங்கணும் அப்படின்னு அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே உள்நாட்டு வியாபாரத்தில் ஜிஎஸ்டின்னு வாங்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்டி வாங்கிட்டு வியாபாரம் அவங்கவுங்க தான் பண்ணணும். இப்படி வியாபாரம் பண்ணுறது, என்ன பொருளை வியாபாரம் பண்ணுறது, யாருக்கு வியாபாரம் பண்ணுறது, என்ன வலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதையுமே அரசாங்க தரப்பிலிருந்து உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுதான் இங்கே உள்ள நிலவரம். அந்த வேறுபாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக ஏற்றுமதி வியாபாரம் செய்வதாக இருந்தால் நாட்டுக்கு நன்மை செய்கிறோம். அதாவது வெளிநாட்டுக்கு ஒரு பொருளை விற்கிறது மூலமாக வெளிநாட்டு பணத்தை சம்பாதிச்சு அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டு அதுக்கு நிகரான இந்திய பணத்தை நம்ம வாங்கிக்கிறோம் ஏற்றுமதி வியாபாரத்தில். அந்த வெளிநாட்டு பணம் அரசாங்கத்துடைய கையிருப்பு போய் சேருது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்னு பேர், அந்நிய செலாவணி கையிருப்பு. நம்ம சம்பாதிச்சு கொடுக்க அரசாங்கத்துடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாகிட்டே வருது. அதிகமாக அதிகமாக நாட்டின் பொருளாதாரம் வலுவாகுது, அருமையானதாகுது. ஸோ அதனால் அரசாங்கம் ஏற்றுமதி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பொருளை எந்த நாட்டுக்கு விற்கிறோங்கிறதை பொறுத்து பல விதமான வேறுபட்ட சலுகைகள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் போகப்போ பல சலுகைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் உள்நாட்டு வியாபாரம் பண்ணும்போது நாம் அரசாங்கத்துக்கு பல விதமான வரிகளை கட்ட வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போ ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்தது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால் 17 விதமான வரிகள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. அது எல்லாத்தையும் சேர்த்து கன்சாலிடேட் பண்ணி தான் ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நான் வழக்கமாக இங்கே ட்ரைனிங்லலாம் சொல்கிறது, வெளிநாட்டுக்கு பொருளை விற்றோம்னா அரசாங்கம் நமக்கு பணம் தரும், உள்நாட்டில் பொருள் விற்றோம்னா அரசாங்கத்துக்கு நம்ம பணம் தரணும், வரி கட்டணும் அப்படின்னு நான் சுருக்கமாக சொல்கிறது. சுருக்கமாக உள்நாட்டு வியாபாரத்தில் ஒருத்தர் விற்கிறாரு, ஒருத்தர் வாங்குறார், பையர் செல்லர். விற்கிறவருக்கு எல்லாமே தெரியும், வாங்குறவருக்கு எதுவுமே தெரியாது. விற்கிறவர் சொல்கிறதை கேட்டு தான் எல்லோரும் கடையிலேயே வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளிநாட்டு வியாபாரத்தில் விற்கிறவருக்கு என்ன தெரியுமோ அதை விட வாங்குறவருக்கு பல 1000 மடங்கு விஷயங்கள் தெரியும், விவரங்கள் தெரியும். அதனால தான் முந்தையே சொல்லியிருக்கேன், பொருளை பற்றிய விரிவான அறிவு தகவல்கள் இதில் சேகரிக்காமல் ஏற்றுமதி வியாபாரத்தில் ஜெயிக்க முடியாது. தெரிஞ்சுக்கணும். ஸோ நேர் மாறுதலாக இருக்குங்க. உள்நாட்டு வியாபாரத்தில் ரீட்டெயில் சேல்ஸாக இருந்தாலும் சரி, ஹோல்சேலாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் பொருள் விற்கப்படுவதில்லை. ரீட்டெயில் சேலில் ஒவ்வொரு பீஸாக விற்று தான் லாபம் சம்பாதிக்கணும். ஹோல்சேல் கடையில் ஒரு 50 பீஸோ ஒரு 100 பீஸோ எடுத்து சொல்லலாம். ஆனால் ஏற்றுமதி வியாபாரத்தில் வால்யூம் ஆஃப் சேல்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு கஸ்டமரை மட்டும் வச்சுக்கிட்டே மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக இருக்கிறவங்கெல்லாம் ஏற்றுமதியில் நிறையா பேர் இருக்காங்கிறது ஒரு ஆச்சரியமான உண்மை. ஒரே ஒரு கஸ்டமர் தான் வெளிநாட்டில், ஆனால் இது ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர். ஆனால் உள்நாட்டு வியாபாரத்தில் லட்சக்கணக்கான கஸ்டமர்கள் இருக்கிற வியாபாரிகள் இருக்காங்க. அட்லீஸ்ட் 1000 கணக்கான வியாபாரிகள், கஸ்டமர்கள் உள்ள வியாபாரிகள் இருக்க தான் செய்கிறாங்க. வேறுபாடை புரிஞ்சுக்கணும். உள்நாட்டு வியாபாரத்தில் ஒரு கடை வச்சு அந்த கடையில் வேலைக்கெல்லாம் ஆள் வச்சு அதன் மூலமாக தான் வியாபாரம் செய்ய முடியும். ஆனால் ஏற்றுமதி வியாபாரத்துக்குன்னு தனியாக ஒரு கடையோ ஒரு ஆஃபீஸோ ஒரு கோடவுனோ அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏற்றுமதி வியாபாரத்தில் ஒரு பொருளை ஏற்கனவே உற்பத்தி பண்ணுறவங்களாக இருந்தால், அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு புதுசாக போகிறதாக இருந்தால் மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர்னு பேர். ஏற்கனவே ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு,
லோக்கல் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறார். அவ்வளோதான் வேறுபாடு ஒன்று கிடையாது. இது வரைக்கும் உள்நாட்டில் எடுத்துக்கிட்டு இருந்தார், இப்போ வெளிநாட்டு விற்க போகிறார். ஆனால் இன்னொரு பிரிவு எக்ஸ்போர்ட்டர், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் பேர், வணிக ஏற்றுமதியாளர் பேர். வெளிநாட்டில் உள்ள இறக்குமதியாளரை தொடர்பு கொண்டு பொருளை விற்கிறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு, ஆர்டர் வாங்கின பொருளை உற்பத்தி பண்ணித்தரதுக்கு உற்பத்தியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்டருந்து பொருளை வாங்கி நேராக வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். அப்போ இதுக்கு தனியாக ஆஃபீஸு, ஸ்டாஃபு, கோடவுனு அது இதெல்லாம் தேவையே இல்லை. மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட்டுக்குள்ள நுழைகிற 99% வீட்டில் வச்சு தான் செய்கிறமே தவிர இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, உள்நாட்டு வியாபாரத்தில் லைசன்ஸ் வாங்குறதுக்கு வீட்டு விலாசத்தையே வாங்கிக்கலாம். எந்த விலாசமும் யாரும் கேட்க போகிறதோ செக் பண்ண போகிறதோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. செக் பண்ணுறதுக்கான நடைமுறைகள்லாம் வேறு இருக்குது எக்ஸ்போர்ட்டில். நீங்கள் கடை உண்மையிலேயே வச்சுருக்கீங்களா வந்து செக் பண்ணி பார்த்து லைசன்ஸ் கொடுக்குற அதெல்லாம் கிடையாது. லைசன்ஸ் இமிடியேட்டாக வாங்க முடியும்ன்றலாம் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் உள்நாட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், எந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது அவசியமாகுது சட்டப்படி. இதெல்லாம் வேறுபாடுகள்லாம் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கணும். வெளிநாட்டு வியாபாரத்தில் நம்ம விற்ற பொருளுக்கு வரவழைக்க போகிற கலெக்ட் பண்ணக்கூடிய பேமெண்ட்டு முழுக்க முழுக்க வெளிநாட்டு பணம் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் சில இறக்குமதியாளர்கள் வந்து இந்திய ரூபாயிலே விலையை சொல்லுங்கள், இந்திய ரூபாயிலே பேமெண்ட் தரேன்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சில பேர் தான். பொதுவாக வெளிநாட்டில் பொருள் விற்கும்போது நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய பணம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பணமாக தான் இருக்கும், அந்நிய செலவணி பணமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே உள்நாட்டு பணத்தை தான் நம்ம உள்நாட்டு வியாபாரத்தில் கலெக்ட் பண்ணுறமே தவிர வெளிநாட்டு வியாபாரம் புழங்குறதுக்கான வாய்ப்புகள் தேவைகள் இங்கே கிடையவே கிடையாது. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் உள்நாட்டு வியாபாரத்தில் இப்போது இந்திய ரூபாய் இருக்குது, இந்திய ரூபாயோட மதிப்பு கூடுது குறையுது, டிவேல்யூஷன் அதெல்லாம் நிறையா கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் அது நேரடியாக வியாபாரத்தில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துகிறதே கிடையாது. ஆனால் ஏற்றுமதி வியாபாரத்தில் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, பணத்துடைய மாற்று மதிப்பு இருக்கு இல்லையா, இது ரொம்ப பெரிய விஷயம். இப்போது நான் போன எபிசோடு கூட சொன்னேன், ஸ்ரீலங்காவில் நம்ம அங்கேயும் ரூபாயின்தான் பேர், இங்கேயும் ரூபாயின்தான் பேர். பட் இந்திய ரூபாயோட ஒரு ரூபாயும் ஸ்ரீலங்காவுடைய 4.50 ரூபாய் கிட்டத்தட்ட சமம் அப்படின்னு சொன்னேன். அது விட இன்னும் முக்கியமான என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தோனேஷியாங்கிற நாட்டிலையும், ஆஸ்திரேலியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில் இருக்குது இந்தோனேஷியா, இந்த இந்தோனேஷியாங்கிற நாட்டிலையும் கூட பார்த்திங்கன்னா ரூபாயின்னு தான் பேர் கரன்சிக்கு. நம்ம 1 ரூபாயும் சுமார் 200 இந்தோனேஷிய ரூபாயும் சமம். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக 200 கிடையாது, ஒரு 188, 189, 190 இந்த ரேஞ்சில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம 1 ரூபாயும் அவங்களுடைய 188, 190 ரூபாயும் சமங்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம 1 லட்சம் ரூபாய்ங்கிறது அவங்க நாட்டு பணத்தில் 1,88,00,000 ரூபாய் அது பாருங்க மாற்று மதிப்பு. இந்த மாற்று மதிப்பு உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான கரன்சி வச்சுருக்காங்க. அந்த நாட்டு கரன்சிக்கும் நம்ம நாட்டு கரன்சிக்கும் உள்ள அந்தந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, மாற்று மதிப்பு, கரன்சி கன்வர்ஷன் வேல்யூ, அது ஒரே மாதிரி இருக்காது. நாளுக்கு நாள் அடிக்கடி மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த நாட்டு அரசியல் நிலவரம், இந்த நாட்டு அரசியல் நிலவரம், அந்த நாட்டு பொருளாதாரம், இந்த நாட்டு பொருளாதாரம், அந்த நாட்டுடைய ஜிடிபி, இந்த நாட்டுடைய ஜிடிபி, இப்படி பல காரணங்களை பொறுத்து அதுவும் இதுவும் ஏறுறதுக்கோ இறங்குறதுக்கோ அந்த கம்பேரிசன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த வேல்யூ வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஏற்றுமதி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதகமாகவோ சாதகமாகவோ மாறும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பொருள் வந்து இங்கே நம்ம விற்கிற விலை 75 ரூபாய்க்கு விற்க முடியும்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டுக்கு 1 அமெரிக்க டாலர்னு விலையை சொல்கிறோம். இன்றைக்கி 75 ரூபா, நாளைக்கு இது 76, 77, 78 போனால் அடுத்த மாதமும் அதுக்கடுத்த மாதமும் மாறலாம். அல்லது 75லேருந்து 74, 73 இது மாதிரிலாம் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இது நமக்கு பாதகமாகவும் சாதகமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு அரசாங்க தரப்புலேருந்து எல்லா பேங்க்குகள்லையும்
ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பேசக்கூடிய சப்ஜெக்ட்டு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே கிடையாது, உள்நாட்டு வியாபாரத்தில் கிடையாது. எக்ஸ்போர்ட்டில் அதை முறையாக சரியாக தெரிந்து பின்பற்றி செயல்பட்டால் அது மிகச்சிறந்த ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உருவாக்கி தருமே தவிர பாதகம் இல்லாமலே செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் உள்நாட்டு வியாபாரத்தில் ஒரு பொருளை விற்கும்போது ஒவ்வொரு பொருளாக விற்று 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 தான் லாபம் சம்பாதிப்பாங்கங்கிறதுனால அவங்க லாப வருமானம் அதிகமாக நிர்ணயம் பண்ணினால்தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும், இல்லைன்னா பண்ண முடியாது. அவங்க கடை வச்சுருக்காங்க, கடைக்கு வாடகை, கரண்ட்டு பில்லு, வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுருப்பாங்க. இப்படி பல செலவுகளையெல்லாம் தாண்டி வியாபாரம் செய்கிறவங்க லாபம் சம்பாதிக்கணும்னா இவ்வளோ லாபமாக இருந்தால் தான் கட்டுப்படி ஆகும், இல்லைன்னா பண்ண முடியாது. பட் எக்ஸ்போர்ட்டில் உள்ளவங்க ஆஃபீஸு ஸ்டாஃப் அது மாதிரிலாம் இல்லை. இருந்தாலும் எக்ஸ்போர்ட்டில் விற்கிறவங்க எடுத்தெடுப்பில் எடுத்தெடுப்பு பெரிய ஆர்டர்லாம் கிடைக்காது. ஒரு 20 பீஸு, ஒரு 50 பீஸு, ஒரு 100 பீஸு இவ்வளோ தான் ஆர்டர் கொடுப்பாங்க. நம்ம எப்படி செய்கிறோங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டி அதில் பார்த்து திருப்தியை ஏற்பட்டதுக்கு அப்புறமா பல்க் ஆர்டர் அப்படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே வரும். அப்போ வரும்போது ஒரு ஆர்டரில் ஒரு 100,000 பீஸுக்கு ஆர்டர் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அப்போது லாபம் மிக குறைவாக தான் இருக்கும், ஆனால் வருமானம் மிக அதிக அளவில் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். இதையும் நான் போன எபிசோட்லேயே விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பொருளை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி இறக்குமதி செய்கிறப்போ நம்ம நாட்டு பணம் வெளிநாட்டுக்கு போகுது அப்படிங்கிறனால அதுக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் டியூட்டி அண்ட் டாக்ஸஸ் நிறைய வச்சுருக்காங்க. பேசிக் டியூட்டி, ஸ்பெஷல் டியூட்டி, அடிஷனல் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, கவுண்டர் வேலிங் டியூட்டி, ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி, இந்த மாதிரி நிறைய டியூட்டி இதெல்லாம் இருக்குது. என்ன பொருளை எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறோங்கிறத பொறுத்து அந்த இது வேறுபடும். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். இது தவிர வியாபாரம் செய்யும்போது இப்போ உள்நாட்டு வியாபாரம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்போ மதுரையில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு, அல்லது கோயம்புத்தூரில் அல்லது சென்னையில் அல்லது பாம்பேயில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. விற்கிறவர் பாம்பேக்காரர், வாங்குகிறவங்க பெரும்பாலும் எல்லாம் பாம்பேக்காரராக தான் இருப்பாங்க. விற்கிறவர் மதுரைக்காரர், வாங்குகிறவங்க எல்லோரும் பெரும்பாலும் மதுரைக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதனால் வேறுபாடுகள் அதிகமாக கிடையாது. மதுரையில் உள்ளவரும் மதுரையில் உள்ளவரும் விற்கிறாரு. பட் இந்தியாவில் உள்ளவர் ஏற்றுமதி வியாபாரத்தில் ஜெர்மனிக்கு விற்கிறாரு, ஸ்வீடனுக்கு விற்கிறாரு, மெக்சிகோ விற்கிறாரு. வேறுபட்ட நாடுகள், அந்த நாட்டுடைய பண்பாடு, கலாச்சாரம், மக்கள் தொகை, நிலப்பரப்பு, அவங்களுடைய கிளைமேட்டு, அவங்க விருப்பு வெறுப்புகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் முழுக்க முழுக்க வேறுபட்டதாகத்தான் இருக்கும். இங்கே மாதிரி அங்கே இருக்காது. அதெல்லாம் முறையாக தெரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டால் தான் ஜெயிக்க முடியுமே தவிர இல்லைன்னா சாதாரணமாக செய்ய முடியாது. நிறைய வேறுபாடு அரசாங்கம், அரசியல். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாட்டு எடுத்துங்க, இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குது. இந்தியாவில் வந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷனல் லா படி, அரசியல் சாசன அமைப்பின்படி ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக இருக்குது. இந்தியாவில் நிறைய ஸ்டேட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சில இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு சில இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஆனாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது பிரைம் மினிஸ்டருக்குன்னு யாருமே ஓட்டு போடலை. நம்ம அந்தந்த ஏரியாவுடைய பார்லிமெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். இவங்கெல்லாம் சேர்ந்து பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர். இது நம்மளுடைய அரசியல். ஆனால் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உள்ள குடிமக்கள் அத்தனை பேரும் அமெரிக்க அதிபருக்கு ஓட்டு போடுறவங்கள தான் இருக்காங்க. அவங்களுடைய அரசியல் அமைப்பு வேறு, இங்கிலாந்துடைய அரசியல் அமைப்பு வேறு. அது மன்னர் ஆட்சியாக மக்கள் ஆட்சியானா சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே உள்ள தலைவர்கள் இருக்குது. இது மாதிரி அரசியல் அவங்க ரூல்ஸு, ரெகுலேஷன், சட்டத்திட்டங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய வேறுபாடெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டு ஜெயிக்கிறது சாத்தியம் இல்லைங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் 253 நாடுகள் இருக்குது. அதில் நம்ம நாடு ஒன்று. நம்ம நாட்டுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள அந்த உறவு முறை, ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நல்ல ரிலேஷன் இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப் பாதிப்பு ஏற்படலாம், அப்பப்போ மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கலாம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடந்தது,
அப்போ இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னா நடுநிலை மேலே இருந்தது. ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்தது. அப்போ இந்தியாவுடைய வந்து இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே வரும்போது அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் உள்ள உறவு முறைகள், அந்த உறவு முறைகள்ல ரெண்டு கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப்பு, கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப்பு. அந்த கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து அது ரொம்ப முக்கியமானது நம்ம வியாபாரத்தில் இருக்கிறதுனால. என்னென்னா இப்போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவு இருக்குது அப்படின் சொன்னால், இந்திய அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கையை உருவாக்கி அதில் ரெண்டு அரசாங்கமும் கையெழுத்து போடுது. அந்த கையெழுத்து போட்டு இன்னென்ன பொருள் எல்லாம் எங்கள் நாட்டிலேருந்து உங்கள் நாட்டுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் டியூட்டி கட்டாமலே இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும், அதே போல் உங்கள் நாட்டிலேருந்து எங்கள் நாட்டுக்கு இந்தந்த பொருளெல்லாம் இறக்குமதி செய்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம், டியூட்டி கட்டாமலே இறக்குமதி செய்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும்போது அதுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்னு பேர், எஃப்டிஏ, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், டியூட்டி இல்லாமலே இறக்குமதி செய்கிறதுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அது அப்பப்போ மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இன்றைய தேதியில் இந்தியாவுக்கும் சுமார் 72 வெளிநாடுகளுக்கும் அத்தகைய ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பு இருக்குது. நிறைய வேறுபாடுகள்லாம் நிறையா இருக்கும். அதில் முழுக்க முழுக்க டியூட்டி கன்செஷன் வந்து எஃப்டிஏ, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு பேர். ஒரு பார்ஷியல், ஒரு ஓரளவுக்கு வந்து கன்செஷனல் ரேட் ஆஃப் டியூட்டியில் இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னா அது பிடிஏன்னு பேர், ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்னு. இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஈடுபட்டால் எக்ஸ்போர்ட்டில் சாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற உண்மையை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட எல்லாத்தையோட முக்கியமாக இருக்குது என்னன்னு கேட்டால், இப்போது உள்நாட்டு வியாபாரத்தில் விற்கிறவர் வாங்குகிறவர் பக்கத்தில் பக்கத்து நின்று தான் வியாபாரம் செய்கிறாங்க. அதனால் பேமெண்ட் சேஃப்டிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உள்நாட்டு வியாபாரத்தில் கிடையாது. ஆனால் வெளிநாட்டு வியாபாரத்தில் பல 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு நாட்டுக்கு ஒரு பொருளை விற்க போகிறோம், அவர் அப்படி ஒரு ஆள் அங்கே இருக்காரோ இல்லையோ தெரியாது, அவர்கிட்ட பாதுகாப்பான முறையில் விற்கிற பொருளுக்கு பணம் வந்து சேருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரத்தான் செய்யுது. அதுக்கு உதவி செய்கிறதுக்கு அரசாங்க தரப்பில் நிறைய நிறுவனங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்தியன் எம்பாசிஸ் அப்படின்னு எல்லா வெளிநாடுகள்லையும் இருக்குது. அவங்க தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, தகவல் வழி யோசனைகள்லாம் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவிலேயே எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், ECGC அப்படின்னு ஒரு கம்பெனி, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, நான் இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அவங்களையெல்லாம் தொடர்பு கொண்டு அவங்களுடைய யோசனைகள், அறிவுரைகள் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சு செயல்பட்டால் ஒன்றும் பிரச்சனையாகவே இருக்காது. கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உள்நாட்டு வியாபாரத்தில் கஸ்டமர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருந்தால் தான் வியாபாரம் விருத்தியாகவும் டெவலப் ஆகும், மேலும் மேலும் வளரும். ஆனால் வெளிநாட்டு வியாபாரத்தில் உலகம் முழுவதும் ஏற்றுமதியாளர்களுக்கு உள்ள கஸ்டமர்கள், வாடிக்கையாளர்கள், இம்போர்ட்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னால் வெரி விட்டு எண்ணிப்படலாம். 1, 2, 3, 4, 5, 6 இதுக்கு மேலே கஸ்டமர் பெரும்பாலும் இருக்க முடியாது. அதை வச்சுக்கிட்டு தான் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர, இந்த உண்மைகள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு முறையாக செயல்பட்டால் அந்த ஏற்றுமதி வியாபாரத்தை பெருசாக வெற்றி அடைய முடியுங்கிறது மட்டும் இல்லாமல், இது போல் இன்னும் நிறைய வேறுபாடுகள், நான் ஒரு சில வேறுபாடுகளை இப்போ நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய வேறுகள் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உள்நாட்டு வியாபாரத்துக்கும் வெளிநாட்டு வியாபாரத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்கிற காரணத்தினால இதில் நுழையும் போது இதுக்கு தகுந்த மாதிரி போகணும், அதில் நுழையும் போது அது தகுந்த மாதிரி போகணும். இன்னும் கூட ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். உள்நாட்டு வியாபாரத்தில் பொருள்களை உற்பத்தி செய்து தான் விற்பனை செய்ய முடியும். ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங். ஆனால் ஏற்றுமதியில் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தான் ப்ரொடக்ஷனே பண்ணணும். நீங்கள் உற்பத்தி செஞ்சு வச்சுருக்கிற பொருளை வெளிநாட்டுக்காரங்க வாங்க மாட்டாங்க. அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய தேவை, எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிஷர்ட்னு எடுத்தீங்களேன், அந்த டிஷர்ட்டில் நிறைய பிரிவுகள் இருக்குது. நூலில் நிறைய பிரிவுகள் இருக்குது, துணியில் நிறையா, நிட்டிங் ஃபேப்ரிக், நிட்டட் ஃபேப்ரிக் நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த துணி செய்கிற மிஷினில் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்குது. அதில் GSM, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி வேணும்னு அவங்க கேட்கும்போது அதே மாதிரி அவங்க கேட்குற ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் உற்பத்தி செஞ்சு கொடுக்கணுமே தவிர உற்பத்தி செஞ்சுருக்கிற பொருளை வாங்க மாட்டாங்க.
ஸோ உள்நாட்டு வியாபாரத்தில் ப்ரொடக்ஷன் டு மார்க்கெட்டிங், வெளிநாட்டு வியாபாரத்தில் மார்க்கெட்டிங் டு ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்குது. இதை முறையாக தெரிந்து செயல்பட வேண்டும். அதனால் ரெண்டும் ஒரே மாதிரி நினச்சிங்கன்னா மிகப்பெரிய தப்பு. அதை முறையாக தெரிந்து செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.